அதில் ஏற்கத்தக்க கருத்து இருந்தால் அதை ஏற்று நாங்கள் மாற்றிக்கோன்னு சொல்கிறது தான் ஜனநாயகமே தவிர, இதில் நீங்கள் 500 வருஷம் போகிறோம்னாலும் சரி நாங்கள் ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன்றது திமிர்த்தனமான பேச்சு. அதனால் விவசாயிகள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் அவர் இத்தகைய ஒரு முடிவுக்கு வந்திருக்காரே தவிர, அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேர்தல் பயத்தினால் மட்டும்தான் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறது விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய வீச்சை குறைத்து மடிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த லக்கிம்பூர் கேரி கொலை, ஏற்கனவே 700 விவசாயிகளுடைய மரணம், இவையெல்லாம் பிஜேபியினுடைய செல்வாக்கை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இந்த 3 வேளாண் விரோத சட்டங்கள் வாபஸ் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட வெற்றி. ஒரு முழுமையான வெற்றி என்பது இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறி கொடுத்து தான் இருக்கிறது. 700 விவசாயிகள் போராட்ட களத்திலே மாண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். கிட்டத்தட்ட 1 வருட காலமாக போராடி பல 100 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்து இன்றைக்கி 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சுருக்காங்க. அது குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் திரு சண்முகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 1 வருஷம் கழித்து இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம், பல பேருடைய உயிர் தியாகம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெற்றி அப்படின்றது கிடச்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கடந்த ஆண்டு நவம்பர் 26 இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது துவங்கியது. துவங்கும்போதே 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து தான் அந்த போராட்டம் என்பது துவங்கப்பட்டது. 1, 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். 2வது வந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும். 3வது மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து தான் ஆரம்பத்திலேருந்தே இந்த போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. வரக்கூடிய நவம்பர் 26 ஓராண்டு என்பது நிறைவு பெற இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் திடீரென்று இன்றைய தினம் பிரதமர் அவர்கள் வழக்கம்போல் தொலைக்காட்சியில் தோன்றி தன்னிச்சையாக இத்தகைய ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. உண்மையில் சொல்லப்போனால் உண்மையிலேயே இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த சட்டம் சம்பந்தமாக அவர் அந்த உரையில் சொல்லியிருக்காரு பிரதமர் வந்து. இந்த சட்டத்தை ஒரு பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ளவில்லை, அதுக்காக தான் அதனால தான் நாங்கள் வந்து இதை வாபஸ் வாங்குகிறோம் என்ற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவ்வளவு திறமையாக அவர் வந்து எங்களுக்கு புரிய வைக்கிறதா அவருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பிரதமர் வந்து போராடுகிற விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசியிருக்கலாம். இந்த 1 வருஷ காலத்தில் 1 முறை கூட பிரதமர் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளோட பேசவே இல்லை. இப்பயே அவர் வந்து விவசாயிகளை அழைச்சி பேசி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தால் அவருடைய கௌரவம் ஒன்று இன்னும் கூடியிருக்குமே தவிர குறைய போகிறதில்ல. ஆனால் அது என்ன காரணத்தினாலே தெரில, இந்த போராடுகிறவர்களே அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கும் அவர் வழக்கம்போல் தன்னிச்சையாக இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். எப்படி இருப்பினும் இந்த அறிவிப்பு என்பது கடந்த 1 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற, வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி என்ற முறையில் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ சிதம்பரம் உட்பட சில எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து விவசாயிகள் மேலே அக்கறையெல்லாம் கிடையாது, இந்த 5 மாநில தேர்தலுக்கு வரப்போகுது, அதுக்காக தான் வந்து இந்த சட்டங்களை ரத்து செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து சிறுமைப்படுத்துகிறதா ஆகாதா? நிச்சயமாக. அதாவது இந்த போராட்டம் துவங்கியதிலிருந்து ஏற்கனவே 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அணி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பல மாநிலங்களில் அந்த பிஜேபி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த தோல்விகள் பூரா எதனால் ஏற்பட்டது? விவசாயிகளுடைய போராட்டத்துடைய விளைவாகத்தான் பிஜேபி என்பது இந்த நடைபெற்ற இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களிலெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்தலில் தோல்வி என்றாலும் அது விவசாயிகள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான். அதனால் விவசாயிகள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் அவர் இத்தகைய ஒரு முடிவுக்கு வந்திருக்காரே தவிர, அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேர்தல் பயத்தினால் மட்டும்தான் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறது விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய வீச்சை குறைத்து மடிப்பிக்கக்கூடிய ஒரு செயல். அதை வந்து நான் வன்மையாக மறுக்கிறேன். இப்போ இந்த தமிழகத்தில் வந்து நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுக ஆகட்டும், அதிமுகவினுடைய ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் இருந்து பிஜேபியினுடைய திரு அண்ணாமலை வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல சட்டம், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள்லாம் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கமாவை கூட நாங்கள் வந்து இதிலேருந்து நீக்க போகிறது கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சட்டம், நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, இது பிஜேபி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதே கட்சி வந்து, அதே கூட்டணி கட்சி வந்து இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற்றிருக்கிறதுன்றது அவங்களுடைய கருத்துக்கே எதிர்மாறானதாக இருக்குது. அப்போ இவங்க வந்து இப்போ இந்த கட்சிகள்லாம் இந்த சட்டம் எங்களுக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ பல காலகட்டங்களில் நீட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினது, அதே போல் பல விஷயங்களில்
பிஜேபி வந்து எதிராகவே போராட்டம் நடத்திட்டுருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழகம் எதுக்கு எதிராக நிற்குதோ அதுக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துவாங்க. அந்த மாதிரி இதுக்கு எதிராகவும் இந்த சட்டத்தை திரும்பி எங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பிஜேபி தலைவர் அண்ணாமலையினுடைய கருத்து, அந்த கட்சி அல்லது அந்த ஆட்சி ஒரு எதோச்சதிகாரமான ஆட்சி, அது ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி மாதிரி அவருடைய கருத்து இல்லை. ஒரு புள்ளி கமா கூட மாற்ற முடியாது அப்படின்ட்டு பேசுகிறது என்பது ஒரு திமிர்த்தனமான பேச்சு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது, அதன் மீது பொதுமக்களோ விவசாயிகளோ மற்றவர்களோ ஒரு கருத்து சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கணும். அதில் ஏற்கத்தக்க கருத்து இருந்தால் அதை ஏற்று நாங்கள் மாற்றிக்கோனு சொல்கிறது தான் ஜனநாயகமே தவிர, இதில் நீங்கள் 500 வருஷம் போகிறானாலும் சரி நாங்கள் ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன்றது திமிர்த்தனமான பேச்சு. இத்தகைய அதனால் அது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருடைய இதை. இன்றைக்கு இப்போ அது திரும்ப வாபஸ் வாங்கியாச்சு. இப்போ என்ன அவர் பேச போகிறாரு? அவர் நாட்டு மக்களுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாரு? அடியோடு வாபஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ என்ன சொல்ல போகிறாரு? ஆகவே அதை மக்கள் தான் தீர்மானிப்பவர்கள். அதிகாரம் கையில் இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில், மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் இருக்கிறது என்கிற இதில் வந்து அவங்க என்ன மக்களுக்கு விரோதமான சட்டங்களையும் நிறைவேற்றலாம் என்கிற முறையில் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினது. பாராளுமன்றத்தில் விவாதிக்கலை, ஓட்டெடுப்புக்கு விடலை, ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் தான் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதே தொழிலில் தான் கடைசி வரைக்கும் பிஜேபியுடைய தலைவர்கள் பேச்சு கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு பிஜேபி அணியில் அப்போதும் இப்போதும் இருக்கிற அதிமுக முழுக்க முழுக்க அந்த சட்டத்தை பற்றி சட்டத்தினால் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற, மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய குரலை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை எதிரொலித்தார்கள். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் முன்வைத்தது தான் சரி என்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க அதாவது இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு வருஷம் தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடந்ததே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை முன்வைத்து அது 700 விவசாயிகள் போராட்ட காலத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கார் ஏற்றி 4 விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். மத்திய இணையமைச்சருடைய மகன் அசிஸ் மிஸ்ரா அந்த கொலைகார கும்பலுக்கு தலைமை தாங்குகிறான். திருநாட்டு செக்ஷன் உட்பட போட்டு இப்போ வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் வழக்கு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலே அரசுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவையெல்லாம் தேர்தலில் கட்டாயம் பிரதிபலிக்கும். இந்த லக்கிம்பூர் கேரி கொலை, ஏற்கனவே 700 விவசாயிகளுடைய மரணம், இவையெல்லாம் பிஜேபியினுடைய செல்வாக்கை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. மோடி என்கிற பிம்பம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதனால் பிஜேபி அதிமுக இப்போதாவது தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்றைக்கு தோழமை கட்சி அல்லது கூட்டணி கட்சி என்கிற ஒரு காரணத்திற்காக அவர்கள் பாராளுமன்றத்தை ஆதரித்திருந்தாலும், வெளியிலே அதற்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கொண்டிருந்தாலும், இப்போது விவசாயிகளுடைய போராட்டத்தின் விளைவாக அரசாங்கமே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஆ சார், பல சட்ட வல்லுநர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை வந்து இப்போ போடுறாங்க, ஒரு மசோதாவை வந்து பாஸ் ஆகுது பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொன்னால், அந்த சட்டத்தை திருத்துறதுக்கோ இல்லை திரும்பி பெறத்துக்கோ அந்த சட்டத்தை எந்த வழியில் கொண்டு வந்தாங்களோ அதே வழியில் தான் திரும்ப பெற முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாபஸ் வாங்குறோன்ற வெறும் வழக்கமான வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருக்காரே தவிர எந்த விதமான சட்ட ரீதியான விஷயத்தையோ இல்லை பாராளுமன்றத்தில் எந்த விஷயத்தையும் முன்னெடுக்கலை. அப்படி அவர் எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக விவசாயிகளுடைய என்ன பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்காங்க விவசாயிகள். அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பிரதமருடைய வெற்று வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இவர் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. 2014 தேர்தலில் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நாங்கள் நிறைவேற்றுவோம், வேளாண் விளைபொருள்கள் எல்லாத்துக்கும் 50% உயர்த்தி விலையை தீர்மானிப்போம், கடனை தள்ளுபடி பண்ணுவோம், இந்த மாதிரி 1008 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 5 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுவோன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து நாட்டு மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க. அதனால் பிரதமருடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அதனால் பாராளுமன்றத்தில் சட்டபூர்வமாக இந்த 3 வேளாண் விரோத சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது என்கிற சட்ட நடவடிக்கைகள் பூர்த்தியானதற்கு பிறகுதான் போராட்டத்தை திரும்ப பெறுவதை பற்றி நாங்கள் யோசிப்போம் என்று போராட்டக் குழுவின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதனால் பிரதமருடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா கடந்த காலம் அனுபவம் அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரே சொல்லும்போது நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்கலாம். நாட்டினுடைய பிரதமர் தான் நாட்டு மக்களுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன பல வாக்குறுதியை வழங்கியிருக்காரு.
அதை பூரா நிறைவேற்றதை பற்றியோ அல்லது ஏமாத்திரம் என்றோ கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கமோ இல்லாத ஒரு நபராகத்தான் இந்த 8 ஆண்டு காலமும் அவர் இருந்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் அவர் சொல்கிற இந்த திரையில் தோன்றி சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி எப்படி நாங்கள் நம்புறது? அதனால் அது பாராளுமன்றத்தில் அந்த நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக நிறைவேறிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை திரும்ப பெறுவது சம்மந்தமாக யோசிக்கிறோம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. 3 கோரிக்கைகள் முன் வச்சிருந்ததில் இப்போ இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறுவதை பற்றி மட்டும்தான் பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான ஒரு சட்டம் இயற்றுவது என்பது சம்பந்தமாக அவர் எதுவுமே குறிப்பிடலை. மின்சார திருத்த மசோதா 2020 என்பது மிக மிக மோசமான ஒரு மசோதா. அது சட்டமாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் இப்போது விவசாயத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிற இலவச மின்சாரம் உட்பட அல்லது குடிசைகளுக்கு இலவசம் அல்லது மானிய மின்சாரம் போன்ற மக்களுக்கு இப்போது ஏற்கனவே மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஏராளமான சலுகைகள் என்பது இல்லாமல் போய்விடும். ஆண்டுதோறும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான சரத்து என்பது அதில் இருக்கிறது. மின் விநியோகத்தில் தனியார் கம்பெனிகளை ஈடுபடுத்துவது என்பது உட்பட அந்த சட்டத்திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே மின்சாரம் என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக ஆக்கக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. ஆகவே இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, இந்த கோரிக்கையை ஏற்க இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்பது இருக்கிறது. அதனால் இந்த 3 வேளாண் விரோத சட்டங்கள் வாபஸ் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட வெற்றி. ஒரு முழுமையான வெற்றி என்பது இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறதை பொறுத்து தான் இருக்கிறது. ஆகவே மீதி 2 கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் இந்திய ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். இதோடு சேர்த்து 700 விவசாயிகள் போராட்ட காலத்தில் மாண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இவர்கள் போராட்டத்தை அலட்சியப்படுத்தியதனாலேயும் உரிய காலத்தில் அழைத்து பேசாததனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பேர் மரணம் அடைவதற்கான மிக முக்கியமான காரணம். ஆகவே அந்த குடும்பத்திற்கான இழப்பீட்டை இந்திய ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும். அடுத்தது, இந்த போராட்ட காலத்தில் 1000+ விவசாயிகள் மீது தேச துரோக வழக்கு உட்பட ஏராளமான பொய் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அதுவும் ஆரம்பத்தில் இவர்கள் அர்பன் நக்சல்கள், சீன ஏஜெண்டுகள், பாகிஸ்தான் ஏஜெண்டுகள், இவர்கள் நக்சலைட்டுகள், இவர்கள்லாம் உள்ள ஊடுருவி தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, மண்டியினுடைய மண்டிக்காரர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் அவது ஒரு பிரச்சாரத்தை செய்து விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு தன்னுடைய சாம பேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான துறைகளையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். அவற்றையெல்லாம் முதியடித்துத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஆகவே விவசாயிகள் போராட்ட காலத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதும் இதில் முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் அனைத்து சம்பந்தமாகவும் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்ன என்பதை பொறுத்துத்தான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். ஒருவேளை இதை தவிர மற்றதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், இதன கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொன்னால் போராட்டம் முடிவுக்கு வராது. இது இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினது போராட்டத்தினுடைய விளைவு. மிக்க நன்றி. மற்ற கோரிக்கைகளுக்கான போராட்டம் தொடரும்.